இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. கம்மங்களி போன வாட்டி கேழ்வரகு களி செஞ்ச மாதிரி இந்த வாட்டி கம்மங்களி, அதோட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கூடவே தயிர், அப்புறம் கடைஞ்ச தண்டுக்கீரை செஞ்சுருக்கிறாங்க. இதையும் அதையும் தொட்டு நம்ம சாப்பிட போகிறோம். இது கம்பு மாவு, கம்பு களிக்கின்றதுக்கு 1 கப்பு, கொஞ்சோண்டு சால்டு, இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம். கரைச்சிட்டோம், கம்பு மாவு கரைச்சி வச்சுருக்கோம். அந்த கம்பு மாவு எடுத்த அளவு தண்ணி 2 கப்பு, 2 கப்பு தண்ணி ஊற்றுறோம். கொதிக்கட்டும். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ மாவை ஊற்றுறோம், கலக்கிறோம். கட்டிடுவாமல் கிண்டிக்கிட்டே வந்தோம்னா ஈஸியாக கிண்டிடலாம். அடி பிடிக்காமல் கிண்டணும். இப்போ பாருங்கள், அடி பிடிக்காமல் கிண்டணும். நல்லா மாவு வெந்து வருது பார்த்தீங்களா. இப்போ நல்லா மாவு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டலை பார்த்தீங்களா. இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியில் அப்படியே போடுவோம். இதை வந்து கிண்டிட்டோம். இப்போ அந்த தண்ணிக்குள்ளே போடுறேன் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கடி அப்படியே கிடக்கு, நல்லா இருக்கட்டும். இப்படி எடுத்து நல்லா செஞ்சு கூட போட்டுக்கலாம் நம்ம. அப்படியே தண்ணியில் கிடக்கும், கிடக்கட்டும். இதுக்கு தொட்டுக்க வந்து நீங்கள் தயிர் ஊற்றியும் குடிக்க கரைச்சி சாப்பிட்லாம், இல்லை வெங்காயம் இதெல்லாம் போட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ அதுக்கு ஒரு கீரை கடையை போகிற சிம்பிளான வேலை தான் இந்த வரை. இப்போ தண்டு கீரை பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கீரை, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு. 1-5 நிமிஷம் வேகப்போடு கொஞ்சம் விட்டுக்கிறேன். நல்லா வெந்துடும் அது 5 நிமிஷத்தில். இதில் நான் வேக வச்சு சட்டியில் தான் நான் கடையப்போகிறேன் இந்த இதை. பூண்டு 4-5 பல் எடுத்துங்க, அதை நசுக்க போகிறேன். நசுக்கி இதோடைய போட்டு வேக வைக்க போகிறேன். நசுக்கி வச்சுருக்கேன் இந்த பூண்டு பல்லை, இதோட போடுறேன். நல்லா 5 நிமிஷம் வேகட்டும், நல்லா வாசம் வரும். வந்துக்கிட்டு இருக்கட்டும். இது சிகப்பு கீரை, சிகப்பு தண்டு கீரை, இது நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த தண்ணியே பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கும் பாருங்க. இப்போ பாருங்கள் நல்லா எந்திரிச்சு இப்போ வந்து கடைகிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இது வந்து காஞ்ச மிளகா இல்லை, பச்சை மிளகா பழுத்து வச்சுட்டு பார்த்துருக்கீங்களா, அந்த மிளகா போட்டிருக்கேன் நான். இது நல்லாயிருக்கும், அதனால் நல்லா காரமாகவும் இருக்கும் உங்களுக்கு. சட்டியில் போட்டு கடைய போகிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு, இப்போ கடைய போகிறேன். இது ஏற்கனவே கடைஞ்ச மாதிரி தான் இருக்குது, நல்லா வெந்துருக்கு, இருந்தாலும் ஒரு கடை கடைஞ்சிக்குவோம். இதை வந்து மிளகா போடாமே பிள்ளைங்களுக்கு சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி கொடுத்து விட்டால் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க. இப்போ வந்து நான் கடைகிறேன்.
சின்ன பிள்ளைங்களுக்கு வேண்டியதில் வெறும் கீரையும், இந்த கீரைக்கு சேப்பு தண்டு கீரைக்கு உப்பும் ஒரு ரெண்டு பூண்டு போட்டாலே போதும். இப்போ பாருங்க நல்லா கடைஞ்சிருக்கோம். அங்கே இருங்க, இந்த மாதிரி நல்லா கடைசல் வந்ததும் இப்போ அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இப்போ வந்து இந்த இதில் தயிரும் சேர்த்துக்கலாம். ஏறுங்க, கொஞ்சமாக அப்படி வச்சுக்கிறோம், குழி மாதிரி பறிச்சுக்கிறோம். சாப்பிட்றதுல குழி பறிப்போம், அது மாதிரி கொஞ்சமாக தயிர் இப்படி சேர்த்துக்கிறோம். அதில் உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கம்மங்களி போன வாட்டி கேழ்வரகை களி செஞ்ச மாதிரி இந்த வாட்டி கம்மங்களி, அதோட ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கூடவே தயிர் அப்புறம் கடைஞ்ச தண்டுக்கீரை செஞ்சுருக்கிறாங்க. இதே அதையும் தொட்டு நம்ம சாப்பிட போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம பாரம்பரிய உணவு இல்லையா, இதுவுமே ரொம்ப ரொம்ப சத்தானது கம்பு, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா கம்பு மாவோட டேஸ்ட்டு இதில் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக பண்ணுமா, இன்னும் கொஞ்சம் கிண்ட விடணுமான்னு தெரில. ஆனால் மைல்டு இனிப்பு இதில் இருக்குது. கீரையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. தண்டி கீரை இதெல்லாம் நம்ம ரெகுலராக உணவில் சேர்த்துக்க வேண்டிய, ரெகுலராக வார வாரம் சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவு ஐட்டம்னு சொல்லலாம். ஆனால் செய்யறதுக்கும் மறந்துட்டோம், நம்ம யாரும் இந்த மாதிரி ஐட்டம் சிறுதானிய உணவுகள் பக்கம் போகிறதே கிடையாது. அதனால தான் என் சேனலில் ரெகுலராக இந்த மாதிரி வீடியோக்களும் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு வரேன். நீங்களும் சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கட்டாயம் எல்லோரும் சாப்பிடணும். அப்புறம் மறுபடியும் கேட்டேன், ஊற வச்சு அரைச்சா ஓரளவு அந்த ஒரு கம்போட மாவோட ஸ்மெல்லு டேஸ்ட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நாம் வந்து சீக்கிரமாக பண்ணுங்கிறதுக்காக அப்படியே அரைச்சிட்டோம், ஊற வைக்கல. ஊற வச்சு அந்த கம்பு மாவோட டேஸ்ட்டு குறையும், அந்த களியோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆக இந்த ஆரோக்கியமான கம்மங்களி குறித்த தண்டு கீரையும் செய்முறை குறித்த இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோ இல்லை குக்கிங் ரெசிபியோ ஏதோ ஒன்றோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.